हेलो स्टूडेंट्स इो नंबर वन ऑफ द प्रॉपर्टी ऑफ द लाप्लास ट्रांसफॉर्म पाको अब इनिशियल वैल्यू थ्योरम फाइनल वैल्यू थ्योरम इनिशियल इनिशियलो इनिशियल वैल्यू कैपिटा एक्स ऑफ जीरो जीरो स्टार्टिंग पॉइंट अंत एक्स ऑफ जीरो कैपिटा इनिशियल वैल्यू थ्योरम फाइनल वैल्यू थ्योरम पाती फाइनल वैल्यू कैपिटो अभी एक्स ऑफ इनफिनिटी इनफिनिटी फाइनल वैल्यू ओके இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல இருக்கும் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல இருக்கும் டிஸ்கிரீட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல இல்லை லாப்லாஸ்லேயும் இருக்கும் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம்லேயும் இருக்கும் லாப்லாஸில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ் ஆஃப் டியை நீங்கள் லாப்லாஸ் எடுத்தால் எக்ஸ் ஆஃப் எஸ் போடுறீங்க இதே எக்ஸ் ஆஃப் டிக்கு வந்து இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்திங்கன்னா எக்ஸ் ஆஃப் இசட் போடுவீங்க எஸ் இருக்கிற இடத்துல இசட் போடுவீங்க வேறு எந்த சேஞ்சஸுமே இருக்காது இசட் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஓகேங்களா இதே ப்ராப்பர்ட்டி நீங்கள் அங்கேயும் படிப்பீங்க இப்போது இனிஷியல் வேல்யூ தியரமோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் டிக்கு நீங்கள் லாப்லாஸ் எடுத்தால் எக்ஸ் ஆஃப் எஸ் அப்போது டி டென்ஸ் டு ஜீரோவாக இருக்கும் போது எக்ஸ் ஆஃப் டி என்ன ஆகுனா எக்ஸ் ஆஃப் ஜீரோ ஆகிடும் அப்போது லாப்லாஸ் எடுத்து லிமிட் எஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஆகும்போது எஸ் இன்ட்டு எக்ஸ் ஆஃப் எஸ் வரும் இதுதான் இனிஷியல் வேல்யூ தியரம் ஓட ஸ்டேட்மெண்ட் எஸ் இன்ட்டு லாப்லாஸ் எடுத்தீங்க அப்படின்னா அந்த வேல்யூ எக்ஸ் ஆஃப் ஜீரோவாக தான் இருக்கும் ஓகேவா இனிஷியல் வேல்யூ தியரம் எனிமல்ஸ் டு கால்குலேட் தி இனிஷியல் வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் அதாவது எக்ஸ் ஆஃப் ஜீரோவை கண்டுபிடிப்பீங்க எதுலேருந்து அப்படின்னா டேரக்ட்லி ஃப்ரம் இட்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேரக்டாக அந்த எக்ஸ் ஆஃப் எஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்லேருந்து லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்லேருந்து டேரக்டாக நீங்கள் இதோட இனிஷியல் வேல்யூவை கண்டுபிடிக்கணும் அதாவது எக்ஸ் ஆஃப் ஜீரோ அதுதான் இனிஷியல் வேல்யூ தியரம் இதுக்கு நம்ம ப்ரூஃப் பண்ணுறோம் ப்ரூஃபுக்கு டிஃப்ரென்சியேஷன் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிறோம் லாப்லாஸ் ஆஃப் டி பை டிடி டிஃப்ரென்சியேஷன் ஏன் டிஃப்ரென்சியேஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னாலே இனிஷியல் வேல்யூ தியரம்னாலே நம்ம லிமிட் அப்ளை பண்ணணும் லோயர் லிமிட் அப்பர் லிமிட் இருக்கும் அப்போ தான் எக்ஸ் ஆஃப் ஜீரோ எக்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி கண்டுபிடிக்க முடியும் அதனால டிஃப்ரென்சியேஷன் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிறோம் இப்போது எல் ஈக்குவல் டு எல் இன்ட்டு டி பை டிடி ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு எக்ஸ் ஆஃப் எஸ் மைனஸ் எக்ஸ் ஆஃப் ஜீரோ ஓகேவா இப்போது இதுக்கு லாப்லாஸ் எடுக்கிறோம் அப்போ லாப்லாஸ் ஃபார்முலா என்ன இன்டெக்ரல் ஜீரோ டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டிக்கு தான் இது சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் இன்ட்டு இ பவர் மைனஸ் எஸ்டி இன்ட்டு டிடி ஓகேவா லாப்லஸோட ஃபார்முலா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் இங்கே ஈக்குவல் டு எஸ் இன்ட் எக்ஸ் ஆஃப் எஸ் மைனஸ் எக்ஸ் ஆஃப் ஜீரோ இப்போ என்ன பண்ணுறோம் ரெண்டு சைடும் இன்ஃபினிட்டி லிமிட் எடுக்கிறோம் போத் சைட்ஸ் லிமிட் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஓகேங்களா இப்போ இந்த லிமிட் எஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டியை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி வரும் இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டியோட வேல்யூ ஜீரோ ஓகேவா ஸோ இதோட வேல்யூ என்ன ஆகிடும் ஜீரோ ஆகிடும் இந்த சைடோட வேல்யூ ஃபுல்லாகவே ஜீரோ ஆகிடும் இந்த சைடு லிமிட் எஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எஸ் எஸ் இன்ட்டு எக்ஸ் ஆஃப் எஸ் மைனஸ் எக்ஸ் ஆஃப் ஜீரோன்னு இருக்கும் ஓகேங்களா இப்போ என்ன ஆகும் எக்ஸ் ஆஃப் ஜீரோ அந்த சைடு போச்சுன்னா எக்ஸ் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு லிமிட் எஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு எஸ் டென் லிமிட் எஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எஸ் இன்ட்டு எக்ஸ் ஆஃப் எஸ் அதாவது எக்ஸ் ஆஃப் ஜீரோ இந்த சைடு மைனஸில் இருந்தது அந்த சைடு போயிடுச்சு அவ்வளோதான் திஸ் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு ஓகேங்களா இப்போ இதை வச்சு சின்னதாக எப்படி ப்ராப்ளம் போடுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கொஷின் கொடுத்துருக்காங்க டிட்டர்மைன் த இனிஷியல் வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஆஃப் ஜீரோ ப்ளஸ் அதான் இனிஷியல் வேல்யூக்காக ப்ளஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் த ஃபாலோயிங் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்ததுனால எக்ஸ் ஆஃப் எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போது ஏன்னா ஃபார்முலாவில் இங்கே எக்ஸ் ஆஃப் எஸ் தான் இருக்குது ஸோ எக்ஸ் ஆஃப் எஸ் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியும் அதனால் அவங்க கொஷினில் எக்ஸ் ஆஃப் எஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இனிஷியல் வேல்யூ தியரமோட ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டோம் இந்த எக்ஸ் ஆஃப் எஸ் இருக்கிற இடத்துல இந்த கொஷினை இங்கே போடுறோம் ஓகேவா போட்டுட்டு எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ போடுறோம் இனிஷியல் வேல்யூ அப்புறம் எஸ் இருக்கிற இடத்தெல்லாம் ஒன் பை எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஓகேங்களா அப்போ டூ இன்ட்டு ஒன் பை எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா எல்லாம் கேன்சல் ஆகிடும் டூ எக்ஸ் டிவைடட் பை ஒன் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வரும் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ எக்ஸுக்கு இங்கே ஜீரோ போட்டிங்கன்னா ஜீரோ பை ஜீரோ என்னாகும் எல்லாமே ஜீரோ ஆகிடும் ஸோ இனிஷியல் வேல்யூ ஜீரோ ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ் தேங்க்யூ